வெல்கம் பேக் டு ஜெயம் பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரியுதுங்களா? ஸோ வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பில்டிங்லாங்க இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும் வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னா நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பில்டிங் அப்படின்னு. ஸோ புர்ஜ் கலிஃபா, புர்ஜ் கலிஃபாவில் தாங்க நாம் இருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கோம், புர்ஜ் கலிஃபாவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ புர்ஜ் கலிஃபா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ வாக்கிங்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம புர்ஜ் கலிஃபாவை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் என்டர் ஆகிட்டோம், அதோடய எலிவேட்டர்ஸில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ துபாயிலேயே ரொம்ப சூப்பரான ரிச்சஸ்ட் பிளேஸ் அப்படின்னா இந்த பிளேஸ் தாங்க சொல்லும். ஸோ துபாய் மாலுக்குள்ளார் இருக்கும். ஸோ துபாய் மாலுக்குள்ளார் நிறைய ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு நாளாவது இங்கே போகணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது என்னுடைய சாய்ஸ், துபாய் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பிளேசஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோலை மட்டுமே வச்சு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து கண்டிப்பாக சுற்றி பார்க்கணும். இந்த இடத்த அப்படியே செதுக்கியிருக்காங்க, ரொம்ப செலை மாதிரி ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து போக மனசே வராது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பல கண்ட்ரிலேருந்து பல ஆளுங்க இங்கே வந்து கண்டிப்பாக டெய்லியும் வந்து சுற்றி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு உள்ளார் இருக்கும், உள்ளாரே பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப டாப் லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இடத்த பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே எல்லாமே சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது சைடில். ஸோ புர்ஜ் கலிஃபா போகிற வழியில் நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது. ஸோ சோனி சென்டர்ஸ், ஸோ ஐஃபோன், எல்லா வகையான ஷோரூம்ஸுமே இங்கே இருக்குது. நம்ம அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுவும் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாய் மாலில் இருக்கும். ஸோ துபாய் மாலேருந்து அடுத்தது தான் உங்களுக்கு புர்ஜ் கலிஃபா வரும். ஸோ அது வழியே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ எல்லாமே அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னும் உள்ளார போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும். புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் வந்தாச்சு. இது மேலே ஃபுல்லாக ஷாப்பிங் மால்ஸ் தான், எல்லாம் தாறு மாறாக இருக்குது. நம்ம போகிறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னா துபாய் சொல்லலாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு, புர்ஜ் கலிஃபா பக்கத்தில். ஸோ அங்கே ஒரு வாட்டர் டான்ஸ் இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது ஒரு மியூசிக் போடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அது டான்ஸிங் பண்ணால் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா புர்ஜ் கலிஃபா ஒரு என்ட்ரு ஆகிட்டு போங்க. ஆனால் அதுக்குள்ளார போகிறது கொஞ்சம் பே பண்ணணும். ஸோ அது பே பண்ணி உள்ளார போகிறது இன்னொரு நாளைக்கு போகலாம். ஸோ நம்ம வெளியில் அந்த வாட்டர் டான்ஸிங்கை பார்க்கலாம். ஸோ அது புர்ஜ் கலிஃபா கீழே தான் இருக்கும். சைடில் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான், சும்மா டாப் பில்டிங்ஸ் தான். ஸோ இந்த புர்ஜ் கலிஃபாவில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஸோ லைட் செட்டிங்ஸ்லாம் இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். அது எதனா ஒரு ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ மற்ற மாதிரி எதனா இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே லைட் செட்டிங் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ லைட் செட்டிங் இருக்கான்னு தெரியல. ஸோ மேபி நம்ம லைட் செட்டிங் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அந்த வாட்டர் டான்ஸுக்கு பக்கத்தில் வந்தாச்சு, வாட்டர் டான்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம புர்ஜ் கலிஃபாவை மேலே டாப் ஆங்கிளில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கீழே தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள். டோட்டலாக 828 மீட்டர்ஸ் இதோட ஹைட் இருக்குது. ஸோ வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னா இந்த பில்டிங் தான் புர்ஜ் கலிஃபா. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு நாளாக இங்கே போய் என்ட்ரு ஆகிட்டு பாருங்கள், ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம இன்னொரு நாளைக்கு இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு இது இருக்குது, ஸோ ஃபிஷிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளாரையும் போய் பார்க்கலாம். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வாட்டர் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ரொம்ப அழகாக இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.